வணக்கம் நண்பர்களே, ரீட்டைல் ஸ்டோர் திறப்பது எப்படி? ரெண்டு எபிசோடில் முதல்ல பார்த்துட்டோம், ஒன்றாவது ஸ்லைட்லேருந்து 14வது ஸ்லைடு, இப்பொழுது 15வது ஸ்லைடில் இருக்கிறோம். பார்ட்னர்ஷிப் தேவையா தேவையில்லையாங்கிறத பற்றி மாத்திரம் இந்திய சிச்சுவேஷனுக்கு ஒரு நிமிடம் விளக்கம். இது அந்த புத்தகத்தில் கிடையாது, ஆனால் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒன்று. சாதாரண பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவில் வியாபாரம் சம்பந்தமான கடன் வாங்கினா 4 பார்ட்னர்கள் இருக்காங்க, 4 பேரும் 4 லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக 3 பேர்கிட்டக்க பணமே இல்லை, ஒன்றும் கிடையாது, கட்டியிருக்கிற ட்ரெஸ் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும்தான். 4வதாவத்தர் இருக்கார், அவர் வசதியானவராக இருக்கார். சட்டம் என்ன சொல்லுது, அந்த நபர்கிட்டேருந்து 4 லட்சத்தை வாங்கிக்கலாம் கடங்காரன், பேப்பர்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க, அவர் மற்ற 3 பேர்கிட்ட கேந்து என்றைக்கு வருதோ வாங்கிக்கணும். ஜாயிண்ட் அண்ட் செவரல்னு பேர். பார்ட்னர்ஷிப்பில் கடனுக்கு 4 பார்ட்னர், 3 பார்ட்னர், 2 பார்ட்னர், எத்தனை பார்ட்னர் இருந்தாலும் எல்லாரும் பொறுப்பு, கூட்டாகவும் தனித்தனியாகவும், ஜாயிண்ட் அண்டு செவரல். இது மேலை நாட்டில் பெரிய இம்பேக்ட் கிடையாது. இந்தியாவில் ஒரு புது வகையை கொண்டு வந்திருக்கிறாங்க, LLP, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். நம்முடைய கம்பெனி பேர்லேயே LLP போடணும். அப்போ கடன் கொடுக்குறவங்க இவங்க பார்ட்னர்ஸு, LLP தயாரித்திருக்கிறாங்க, நிறுவியிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட தனிப்பட்ட சொத்துக்கள்லேருந்து நம்ம கடனை திரும்ப பெற முடியாது, நிறுவனத்திலேருந்து தான் பெற முடியும். ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது, அவங்களுடைய தனிப்பட்ட சொத்தில் போய் நீ கை வைக்க முடியாதுன்னு சொல்லுது. அதனால் இவங்களுடைய நிறுவனத்திற்கு சக்தி இருக்கான்னு பார்த்து கொடுக்குறாங்க. இது அந்த புத்தகத்தில் சொல்லப்படலை, உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வேன். 15வது ஸ்லைடில் கம்யூனிட்டி கமிட்மெண்ட்டு கீழே இருக்குது, பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்ததாக இருக்குது, ஃபினான்ஷியல் மேலே இருக்குது. ஏரியா கம்மி தான், ஆனாலும் அதுதான் கொடுமுடி. முக்கியம், ஒரு சிறு வியாபாரம், ரீட்டைல் பிஸ்னஸ் செய்கிறோம், எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் லாபம்தான் குறிக்கோள். லாபம் டர்ட்டி வேர்டு இல்லை, லாபத்திற்காகத்தான் வியாபாரத்தை நடத்துகிறோம், அதனால் அதுதான் மேல். அதுக்கு அடுத்தது பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாம் செய்கிற காரியம் நமக்கு பிடித்திருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தானே பிஸ்னஸை தொடர்வோன்னு ஒரு ஸ்லைடில் பார்த்தோம். டூ யூ லைக் த ஒர்க் யூ டூ? Do you enjoy that? Can you whistle through your work-னு சொல்வாங்க. அதாவது ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்கிறீங்க, ஜாலியாக பீச்சில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 பாக்கெட்லேயும் கையை விட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே போவீங்க. அப்போ விசில் த்ரூ யுவர் ஒர்க் அந்த மாதிரி செய்ய முடியுமா? அப்போ பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்தது. நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, இல்லைன்னா கடையை திறக்கிற பொழுதே டல்லாக இருக்கும். கம்யூனிட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன், வாடிக்கையாளர்னுடைய தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுறேன். ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், அதனால் அவங்க குடும்பங்கள் வாழுது. ரெண்டும் வாடிக்கையாளர்னுடைய தேவை, அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற தேவை, அவர்களுக்கு தேவை இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை புரிய வைத்து அந்த தேவை, ரெண்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். கமிட்மெண்ட்டு, என்னுடைய சோஷியல் கமிட்மெண்ட், சோஷியல் கமிட்மெண்ட்டு, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னொன்று, ஒரு குப்பை கூடையை வாங்கி ஒரு இடத்துல வைக்கிறது, ஒரு பொது விஷயத்துக்காக ஒரு 100 ரூபாய் தர்மம் பண்ணுறது, அது மட்டும் அல்ல, தொடர்ந்து மக்களுக்கு தரமான பொருளை தருவது, இந்த பொருள் வந்திருக்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களுக்கு இது பயன்படும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்னு சொல்கிறது, இந்த மூன்றும் இருக்க வேண்டும். ஸ்லைடு
16. ஸ்லைடு 17க்கு போயிடுவோம். 16 ஸ்லைடு 16க்கு வருவோம். எத்தனை வகையான பிஸ்னஸ் இருக்குது? சைஸ் வச்சோம், கடைகள் பார்த்தோம், ஸ்ட்ரிப்பு மாலு எல்லாம் பார்த்தோம். நாம் ரீட்டைல் பிஸ்னஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் சைஸுன்னு நிர்ணயம் செஞ்சிட்டோம். திட்டமிட போகிறோம், என்னெல்லாம் பண்ணலாம். ஒன்று ரெண்டாக விளக்குறேன், மற்றதை பார்த்தாலே தெரியும். ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ், நீங்கள் பல இடத்துல பார்க்கக்கூடிய பீட்ஸா கார்னர்லாம் ஃப்ரான்ச்சைஸ், ஒரு பெரிய நிறுவனம் ஃப்ரான்ச்சைஸ். அது அவங்க ரெண்டு விதமாக தருவாங்க. அடுத்ததில் டர்ன்கி ஷாப்ஸ், இவ்வளோ அடிக்கு இவ்வளோ அடி இடம் என்கிட்ட கொடு, இவ்வளோ ரூபா கையில் கொடு, உனக்கு கம்பெனியை கடையை கையில் கொடுத்துட்றேம்மா. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, எனக்கு ஒரு ஹோட்டல் வேணும். அவங்க வந்து இடத்த ஸ்டடி பண்ணி வாஸ்துவை கூட கணக்கில் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் சொல்லி நமக்கு பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. சேலத்தில் இருந்த எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இந்த சமயக்காரருக்கு ட்ரைனிங் கூட கொடுத்துருவார், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுத்துலேயும். அதுக்கு டேர்ன் கீன்னு பேர், எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. டேர்ன் கீன்னா என்ன அர்த்தம்? பூட்டில் போய் சாவியை போட்டு அப்படி டேர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கடைக்குள்ளே போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம், பிஸ்னஸை தொடங்கிடலாம். ப்ராடக்ட் அனாலிசிஸு, ஃபீஸு, ஃபீச்சர்ஸு இதெல்லாம் அதுக்கு கீழே வருது. ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் இந்த ப்ராடக்ட்டு எனக்கு தேவையா, ஏன்னா அவங்கள தவிர நம்ம வேறு எந்த ப்ராடக்ட்டையும் வைக்க முடியாது. அவங்க என்ன தொகை கேட்குறாங்க, அந்த பணம் கையில் இருக்கா, இந்த வியாபாரம் எப்படி போக போகுது, விளம்பரம் எப்படி கொடுப்பாங்க, அந்த விளம்பரத்தில் நம்முடைய பேரை சேர்க்குறாங்களா, ஒரு முழு பேஜ் விளம்பரம் சேலம் நம்ம கம்பெனி பேர் போடுறாங்களா, அப்போ நான் அந்த சேலமரை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம ஃபோன் நம்பர் போடுறாங்களா, அந்த முழு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் 10 லட்சம் ஆகும், அவங்க நம்மக்கிட்டக்க 30,000 ரூபா 50,000 ரூபா வாங்கிப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே 20-30 கடை இருக்கும், ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருப்பார். அதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸுக்கு உண்டான கூறுகள். 17 ரொம்ப முக்கியம், பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, ஆனால் ரொம்ப முக்கியமான ஸ்லைட். இப்படி படித்தா ப்ராஃபிட், நெடுக்க படித்தாக்க கிரீடு. வியாபாரம் செய்கிறவங்க பேராசையோடு செயல்பட்டால் குவாலிட்டி கம்மியாயிடும், வாடிக்கையாளரை தப்பாக ஹேண்டில் பண்ணுவோம், பிஸ்னஸ் போயிடும். ப்ராஃபிட்டு வேணும், ஆனால் அந்த ப்ராஃபிட்டை அடைவதற்கு நியாயமான வழிகளில் போவேன். ஏவிஎம் செட்டியார் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இதற்கு முந்தாடி வீடியோக்களில் கூட இருக்கும். ஆரம்ப காலத்தில் பெரியவர் மளிகை கடை நடத்தி வந்தார். மளிகை கடையில் சாதாரணமாக என்ன செய்வாங்க, சப்ளையர்ஸ் எல்லாம் கடைக்கு வருவாங்க, பெரிய கடை வச்சுருக்கோன்னா அவங்களே வருவாங்க, நாங்கள் பருப்பு கொடுக்குறோம், நாங்கள் ஹார்லிக்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் தீப்பெட்டி சப்ளை பண்ணுறோம், எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இறக்கிட்டு போங்கன்றுவாங்க. ஆனால் இப்போ ஏவிஎம் செட்டியார் அவர்கள், மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டார், தானே நேராக போய் வாங்குவார். அதே நேரத்தில் கடையை லீவ் விட வேண்டியிருக்கும் போய் வாங்கிட்டு வரத்துக்காக. 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி, 1950கள் 60கள் 70 வருஷம் முன்னாடி, வெளியில் ஒரு போர்டு மாட்டிடுவார், கொள்முதல் விடுமுறை. கொள்முதல்னால் பர்ச்சேஸ், கொள்முதல் விடுமுறை. எல்லா இடத்துக்கும் போய் பொருளை வாங்கி கொண்டு வந்து இறக்குவார். கடைக்கு போகிறபோது கடை சாத்தியிருந்தால் மறுநாளைக்கு போய் பொருள் வாங்கினோம்னா தரமாக வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஐயா அவர்கள் அப்படின்னு வரும். கொள்முதல் விடுமுறைன்னு கேட்டிருக்கீங்களா? பிரதி வியாழன் விடுமுறை, பிரதி புதன் விடுமுறை, அப்படி தானே பார்த்துருப்பீங்க. கொள்முதல் விடுமுறை கேட்டிருக்கீங்களா? அவங்க தான் ப்ராஃபிட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். பேராசை கிடையாது, லிமிட்டட் ப்ராப்பர்ட்டி, சின்ன கல்லு பெத்த ப்ராஃபிட்டு. அப்படின்னா சின்ன கல்லுக்கு மதிப்பு இருந்தால் பெத்த ப்ராஃபிட்டு, சின்ன கல்லுக்கு மதிப்பு கம்மி தான் அப்படின்னா சின்ன ப்ராஃபிட்லேருந்து ஆரம்பித்து பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகலாம். ஸ்லைடு 18, இதை அப்படியே படிக்கணுங்கிறதுல உங்களுக்கு சும்மா காட்டுறோம். கஸ்டமைஸ் ப்ராஃபிட் மாடல்,
எதிர்த்த கடைக்காரர்னுடைய லாபத்தை கணக்கிடுகின்ற, விற்பனை விலை வைக்கின்ற, சலுகைகள் அளிக்கின்ற, தள்ளுபடி தருகின்ற அனைத்தையும் நாம் பூனையாக இருந்து கொண்டு புலி போல் சூடு போட்டுக்கொள்ள வேண்டாம். சார், விலை இல்லைன்னா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. கரெக்டு. இப்போ டி நகரில் இருக்கிற புடவை கடையில், ஒரு குறிப்பிட்ட கடையில் கடந்த 70-80 வருடங்களாக ஆடித்தள்ளுபடியே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கடையில் அவங்க கஸ்டமர் வேறு, இன்னொரு குறிப்பிட்ட இது கடையில் குறிப்பிட்ட காலத்திற்கு அட்வான்ஸ் புக்கிங்க்கு தள்ளுபடி உண்டு. அவரவர்கள் தங்களினுடைய வாடிக்கையாளரின் மனோபாவத்திற்கு ஏற்றாற்போல் செய்கிறார்கள். நாம் என்ன கேட்டகரைஸ் பண்ணுறோம், அதில் நம்மளுடைய ப்ராஃபிட் மாடலை அரைவு பண்ணுங்கள். நிதி மேலாண்மை தெரிந்தவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்லைடு 19. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், உள்ளுக்குள்ளே என்ன ஸ்டாக் இருக்கோ அதை மேனேஜ் பண்ணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய புத்தகம் குச்சல்ன்றவர் எழுதியிருக்கார், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் குச்சல் அப்படின்றவர். அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுறார், பிஃபோர் கோயிங் டு பேங்க் ஃபார் லோன், லுக் இன் டு யுவர் இன்வென்ட்ரி. உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டாக்கை ஒரு தடவை நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் பேங்க்குக்கு கடனுக்கு போங்க. இங்கே தேவையில்லாத, நாம் வாங்கி வச்சு விற்காத, பழசாய் போயிருக்கிற, எதுக்குமே பயன்படாத, ஆனால் விற்பனை விலை கொஞ்சம் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கும். 5 யூனிட் இருந்தால் போகிறோம், 15 யூனிட்டு வாங்கி அடிக்கியிருக்கோம். எதுக்காக வாங்கியிருக்கோன்னு நமக்கே தெரியாது. நமக்கு முன்னாடி செஞ்சவங்க செஞ்சதையே நாமும் செஞ்சிருக்கோம். 10 ஆர்டிக்கிள் எடுத்து படிங்க, நெட்டில் போய் 10 ஆர்டிக்கிள். இன்வென்ட்ரி, ஆரம்ப இன்வென்ட்ரி எவ்வளவு, எவ்வளவு ரீப்ளேஸ் ஆகணும், அதில் கண்ட்ரோல் எவ்வளவு வச்சுக்கணும், அதில் மினிமம் இன்வென்ட்ரி, மினிமத்துக்கு கீழே வந்தால் ப்ரொடக்ஷன் நின்றுடும், நிறையா முடங்கினா பணம் அதில் போய் மாட்டிக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில். 20வது ஸ்லைடு, இதுவும் ஃபாரின் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்க முடியாது. அவர் நிறையா சொல்கிறார், உங்கள் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க ஆட்களை அனுப்புவாங்க. நம்ம நாட்டில் ஃப்ரெண்டு, நம்ம நாட்டில் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட சொல்லி ஆட்களை அனுப்புகிற பொழுது கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சிபார்சில் வந்துட்டாங்கன்னா வேலை சரியாக செய்ய மாட்டாங்க. அவங்க சரியாக இருக்காங்களான்னு ஆரம்ப காலத்திலே பார்த்துடணும். அவர்கள்ட்ட ஒரு மற்றவர்களிடமிருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி செய்கிற மனோபாவம் இருக்கா, எகத்தாளமாக இருக்கா, காலை ஆட்டிக்கிட்டு நான் என் சொல்கிறபடி தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களா, அது நமக்கு தேவைதானா, நைச்சியம் இருக்கா, மரியாதையோடு பேச தெரிகிறதா. ஸ்லைடு 21. எந்த டயத்தில் கடையை திறக்கிறோம், மிக மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. பலசரக்கு கடை, கிராமப்புறம், பேரூராட்சி, ஊருக்கு வெளியே, அதாவது சிட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வெளியே, 5 மணிக்கு திறக்கும். காலையில் சமையல் ரூமுக்கு போனவுன தான் பொருள் வாங்கலைன்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கடை மூடியிருந்தால் அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. ஒரு வாடிக்கையாளரை பெறுவதற்கு 5 ரூபா செலவழிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. முதல் தடவை அவரை இழந்துட்டு திரும்ப பெறணும்னா 25 ரூபா ஆகும். கடை பேரை பார்த்துட்டு, லைட் அடிக்கிறத பார்த்துட்டு, யாரோ சொன்னாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. அவங்க வர்றபோது கடை திறந்துருக்கோம். என்னுடைய இளம் பிராயத்தில் சலூன்கள் 4 மணிக்கு திறந்துடும். கலாச்சாரம் மாறி இருக்கிறது, இப்பொழுது 7 மணிக்கு திறக்கிறார். கலாச்சாரத்தோடும் ஒன்றி போக வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பால் விற்கிற கடை காலையில் 4 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கணும்ல, அப்போ தானே விற்பனை, நைட்டு 11 மணி வரைக்கும் பால் விற்கணும். அதுதானே கடையை எப்பொழுது திறக்கிறோம். வாசலில் இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து நின்னாங்கன்னா 21வது ஸ்லைடு மாதிரி, நாம் சரியான நேரத்திற்கு கடையை திறக்கவில்லை. ஸ்லைடு 22. உள்ளுக்குள்ளே இருக்கிற நேவிகேஷன், கனமான பொருள்லாம் கீழே இருக்கணும், அலமாரியிலேயே கீழ்த்தட்டில் இருக்கணும், மாடிக்கு தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது,
மாடிக்கு ஏறுவதற்கு உள்ளுக்குள்ளேயே எஸ்கலேட்டர், வெளியில் எஸ்கலேட்டர், இறங்குவதற்கு படி இருக்கலாம், ஏறுவதற்கு சில எஸ்கலேட்டர் இருந்தே ஆக வேண்டும். ரெண்டு எஸ்கலேட்டர் போட முடியல, ஏறுறதுக்கு ஒன்று இறங்குறதுக்கு ஒன்று போட முடியலன்னா ஏறுறதுக்கு மட்டுமாவது இருக்கணும். அப்போ தான் வயதானவர்கள் உள்ளே வருவாங்க. உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் நிறையா இருக்கணும். பொருள்களை வாங்கி சென்று வெளியே வருகின்ற போது பில் போடுற இடத்துக்கு சௌகரியமாக வர மாதிரி இருக்கணும். இவையெல்லாம் இருக்கும். சைனேஜ், எந்த பொருள் எங்கே கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் மிக மிக முக்கியம். மூணாவது மாடியில் இருக்கிறீங்க, டாய்லெட்டுனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் சார் போகணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்றவங்க அவசரமாக வராங்க, மூணு மாடியிலையும் இருக்கணும். அப்போ தான் பாத்ரூம் கீழே இருக்கலாம், குளிப்பதற்கு உண்டானது கீழே இருக்கலாம் நாம் வைத்திருந்தால். ஆனால் ரெஸ்ட் ரூம் எல்லா மாடியிலையும் இருக்கணும், அதற்கு நாம் வழி செய்ய வேண்டும். 23rd ஸ்லைடு, சைனேஜு, டைரக்ஷன், நேவிகேஷன் எல்லாத்துக்கு கீழே வருது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஹார்ட்வேர் தெரியணும். கடை உள்ளே போகிற பொழுதே இன்னொரு படம் போட்டு காட்டுறாங்க, அதில் எதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அங்கேயே ஒரு ஆள் நிற்கிறார், அதை படிப்பதற்கு யாருக்கும் பொறுமை இல்லைன்னா ரெண்டாவது மாடிக்கு போங்க. மூணாவது இதில் பேண்ட்டு ஷர்ட் ஒன்றுமா மூணாவது மாடி, வேஷ்டியாக இந்த ஃப்ளோரு மாற்றிக்கிறாங்க. எந்த பொருளுக்கு அதிகமான வாடிக்கையாளர் வராங்க, அவர்களுடைய வயது வரம் என்ன, இளைஞர்கள்னால் மூணாவது மாடிக்கு போகிறத விரும்புவாங்க. ஸ்லைடு 24, ரெடிமேடாக இருக்கிற ஒரு இடத்துல நாம் ஆக்குப்பை பண்ணுறோம்னா ரேக்கெல்லாம் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு ஒரு சாப்டர். எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமான்னு டேம் ராம்சேவை பார்த்து நாம் ஆச்சரியப்படுறோம். ஒரு பில்லர் இருக்குது, அது நம்முடைய பார்வையை தடுக்கிறது. நீளமாக கடைசியில் என்ன இருக்குன்னு தெரியாது, பில்லர் மறைக்குது. மறைச்சாலும் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னு இந்த மாதிரி ஒரு பில்லரை சுற்றி ஒரு அல்மாரா வச்சுருங்க. இது வாடிக்கையாளருக்கு சில பொருளை அங்கே காட்டுற மாதிரி இருக்கும். அது விளம்பர பொருளாகவும் இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 25, மேலை நாட்டில் இருக்கிற ஜெம்ஸு மாதிரி ஒரு டாஃபி. இப்படியா வாங்க போகிறாங்க? கீழே இருக்கிற பாட்டிலேருந்து தான் வாங்குவாங்க, கீழே ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்க அதுலேருந்து தான் எடுத்து விற்பாங்க. ஆனால் கண்ணுக்கு எப்படி விருந்தாக இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தை பார்த்ததுன்னா இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரத்தில் இருக்கிற குறைஞ்சது 4 சாக்லேட்டையாவது வாங்கும். டிஸ்பிளே எப்படி இருக்கணும், அதே நேரத்தில் அலமாரி, அல்மேரா, ஸ்டாக்கிங் எப்படி இருக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேக்கடாக இருக்கலாம், இங்கே இருக்கிறது கண்ணுக்கு விருந்தாக இருக்கணும். 26, புக்கு கேசஸ், அதாவது நாம் வைக்கக்கூடிய புக்கெல்லாம் வைக்கக்கூடிய கேசஸ் மாதிரி இருக்கலாம். ரெண்டு முனையிலையும் யானை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி எண்டு கேப்ஸு, மேலே குழலில் மாட்டியிருக்கிறோன்னா எண்டு கேப்பு, இல்லைன்னா யாரும் அப்படி கயட்டி அப்படியே வெளியில் துப்புன்னு விழுற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாம் வைக்கணும். பெக்கு போட்ஸுன்னு இருக்குது, அந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஒரு குழி கண்ணாடிக்கு பக்கத்தில் வெள்ளையாக இருக்குது, ஓட்ட ஓட்டையாக இருக்கும். நீங்கள் ரோட்டில் கூலிங் கிளாஸ் விற்கிறவங்கள பார்த்தா ஒரு வெள்ளை போர்டு வச்சுருப்பாங்க, ஓட்ட ஓட்டையாக இருக்கும், இந்த ரெண்டு பகுதி அதில் சொருகி அந்த கூலிங் கிளாஸ் நிற்கிற மாதிரி பண்ணுவாங்க. பெக்கு போர்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகையில் ஸ்டோர் பண்ணலாம், பேக் ரூமில், ஹாலில், விற்கிற ஹாலில், சேல்ஸ் ஹாலில் எப்படி விற்கலாம், பார்ப்பதற்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த டேபிள் வந்து சாதாரண குழந்தை கூட நேர்பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் அது விற்பனை ஆகும். ரொம்ப சின்னதாக இருக்குது, குழந்தை எடுத்து உடச்சிரோன்னா கிளாஸ் கேஸ்க்குள்ளே வச்சிடணும், தீந்து போச்சு. 27, இதை என்ன சொல்கிறாங்க, கேஷ் பில்லு பே பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி தனி விளக்கம் வருது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க, இதை இம்பல்ஸ் பையின்றாங்க. பில்லு போட வந்துட்டாங்க, இது என்னதுங்க, இது புதுசாக வந்திருக்கிற சாக்லேட்டுங்க, மேலே ஆரஞ்சாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மாம்பழம் இருக்குங்க, நேத்திக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சரி, இது ஒரு பேக்கெட் போடுங்க. அவர் வாங்கணும்னு வரல, உள்ளுக்குள்ளே பார்க்குற பொழுதும் அவர் கண்ணில் படலை, ஆனால் இங்கே வந்த உடனே அது அவருக்கு பிடிச்சிருக்கு. காதுக்கு போடுற தோடுகள் இந்த இடத்துல இருக்கிறது, மூக்குத்திகள்
நல்லா இருக்கும்ன்றார். இது கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் இருக்கணும். கேஷ் ரேப்னு சொல்கிறாங்க, WRAP. மேலை நாட்டில் கேஷ் கவுண்டரை கேஷ் ரேப்புன்றாங்க. எவ்வளவு நுட்பம் பாருங்க. ராம்சே, என்ன பொருள்களை விற்கிறீங்க? பெரிய கனமான பொருள்களா, மீடியம் சைஸா, அல்லது சின்ன பொருளா? கனமா, மீடியம் கனமா, லைட்டா? டப்பா பெருசு ஆனால் கனம் கிடையாது, டப்பா சின்னது நல்ல கனம் உண்டு, ஃப்ரெஜைல் ஐட்டம், உள்ளுக்குள்ளே கண்ணாடி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேஷ் கவுண்டர்னுடைய டேபிள் இருக்கணும். அதில் ரெண்டு லெவல் இருக்கணும். இப்போ இதில் காட்டுறது, ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு மூணு பருப்பு வாங்குறீங்க, ரெண்டு எண்ணெய் வாங்குறீங்க, அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். இது தேவை. இதை டேபிளில் வச்சுட்டு தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு நுட்பமாக கவனித்து எழுதியிருக்காரு பாருங்க. இதுக்கே ரெண்டு சாப்டர். எப்படி பொருளை கொண்டு வந்து இறக்கணும், பேக்ரூமில் ஸ்டோர் பண்ணணும், இந்த இடத்துக்கு எப்படி இன்றைக்கி விற்று காலியாக இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்கணும், இதெல்லாம் பார்க்குறோம். 28, நான் முன்னாடி சொன்னேன், கேஷ் ரேப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இம்பல்ஸ் பர்ச்சேஸ். இங்கே இருக்கிற பொருளை நம்ம விற்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இது உள்ள 6வது ரேக்கில் இருக்குங்க, புதுசாக வந்திருக்கு. இது மிக முக்கியமான சேல். ஒருத்தர் பில்லு போட வராரு, 500 ரூபா, இதில் ஒரு 50 ரூபா பொருளை பார்க்குறாரு. நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்க, இந்த பொருள் குழந்தைக்கு உபயோகப்படுமேன்னு ஒரு பில்லு போடுறாரு. 15 பேர் வராங்க, 10 பேர் வாங்குறாங்க, ஆளுக்கு 50 ரூபா, 500 ரூபா இன்றைக்கி விற்பனை. நாம் முயற்சி செய்யாமல் அவங்களுடைய கண்களை வசீகரித்தே வாங்கிட்டோம். லாபமா இல்லையா? 30. ராம்சேவனுடைய உச்சம் இதுவாக நான் சொல்வேன். பைப்பு மியூசிக் போடுறீங்க, பைப்டு மியூசிக்னு பல கடைகளில் இப்போ போடுறாங்க. இதில் என்ன சார் உச்சம் இருக்குது? நம்ம ஊர்லேயே போட்டுக்கிட்டு இருக்கோம். பேங்கில் போனால் மியூசிக் கேட்குது, பெட்ரோல் பங்கில் பாட்டு வராமல் வெறும் மியூசிக் மாத்திரம் போடுறாங்க. எல்லாம் ரைட், அதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க பாருங்க. ஆனால் உச்சம் அதில் நான் சொல்லலை. இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே அந்த புக்கை படிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். இவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்காரு, நாம் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிப்போன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஆர்டர் பண்ணி வாங்கி படிப்பீங்க. இதில் லோக்கலாக இருக்கிற ஒரு ரேடியோ சேனல் இருக்கு இல்லையா, சோஷியல் ரேடியோன்னு சொல்கிறமே, இந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ரேடியோ, அரசாங்கம் இருக்கக்கூடிய, அதை போடாதீங்கன்ற. அதில் இருக்கிற விளம்பரம், இடையில் அவர்கள் பேசுவது, இவையெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறார். நான் பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், மியூசிக் மாத்திரம் வந்துக்கிட்டே இருந்தால் அது மாட்டுக்கு காதில் விழுந்துக்கிட்டு இருக்கும், நான் மாட்டுக்கு பொருளை எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பேன். ஒரு புத்தக கடை அப்படின்னா அதை விட இன்னும் மைல்டாக இருக்கணும், ஏன்னா நான் படிக்கிறேன், அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு பலசரக்கு கடையில் அது இருந்ததுனாக்க, இதை இப்பொழுது நீங்கள் உடனே ஃபோன் செய்ய வேண்டிய நம்பர்னு வந்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, சேல்ஸ் நடக்காது. இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதில் லோக்கலாக இருக்கக்கூடிய சோஷியல் ரேடியோ சேனல் அதை கனெக்ட் பண்ணிடாதீங்க, அது வேண்டாம். மியூசிக்கை அதற்குன்னு உண்டான டேப்பிலேருந்து எடுத்து போடுங்க, அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. ரைட். 31, வியாபாரத்துக்குள்ளே வந்தால் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கங்க. எந்த லெவலில் நாம் விற்பனை பண்ணால் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இருப்போம்? ப்ரைசிங் எப்படி வைக்கலாம்? காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங், என்ன விலைக்கு வாங்குறேனோ அதோட 10%, எதா இருந்தாலும் ROI ப்ரைசிங், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன விலைக்கு விற்கிறனோ அதில் 25% இருக்கணும். அதில் 100 ரூபாய்க்கு விற்கிறேன், 25 போக வாங்குகிற விலை 75 இருக்கணும், அது வாங்குகிற விலைக்கு வருது வருதா. இப்படி ரீட்டைலர்ஸ் கெனாட் யூஸ் டிமாண்ட் ப்ரைசிங் ஆல்வேஸ், மிக முக்கியமானது. இன்றைக்கி புக் பண்ணுறீங்க, ஒரு மாதம் கழித்து பிளேனில் போக போகிறீங்க, டிக்கெட் விலை 1000, ஒரு வாரம் கழித்து 1100, 2 வாரம், 3 வாரம், பிளேன் கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சர்ஜ் ப்ரைசிங் உண்டு.
அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வந்தால் அது ரீட்டைல் பிஸ்னஸில் எப்போவுமே நடக்காது நடக்காது. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் அப்படிங்கிறது எப்போவுமே நடக்காது. தங்கத்துக்கு நடக்கும், வெங்காயத்துக்கு நடக்கும். ஆனால் இடையில் ஒரு பொருள் இருக்குது, வெண்டைக்காய். வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டு போகிறேன்னு இருக்கிற இடத்துல டிமாண்டு ப்ரைஸ் இன்றைக்கி டிமாண்டு நல்லா இருக்குன்ட்டு போவோமா? டிமாண்டு இருக்குங்கிறது எல்லோரும் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சால் தான் பண்ணலாம். அதனால தான் ஆல்வேஸ்ன்ற வார்த்தை. ஆகையால் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக 32, ஹோல்சேலர் எப்படி விற்கிறாரு அவருடைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவர் வாங்குவது விற்பது வால்யூம் அவருக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டு ப்ரைஸு அவருடைய ஸ்டோரேஜ் எல்லாம் வேறு. நாம் அதனோட போட்டி போடக்கூடாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் வாங்கி நம்ம விற்கிற பொழுது நமக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம். எப்படின்னா ரீட்டைல் அட் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்க இருக்காங்க. சென்னையிலே 2-3 பேர் இருக்காங்க, 30-40 ஆண்டுகளாக இருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன கிடைக்குமோ அது ரீட்டைலில் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வால்யூமில் சூடடிப்பாங்க. ஒரு பொருள் மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிது, ஹோல்சேலர்கிட்ட போனால் 70 ரூபா. இவங்க ஹோல்சேலர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, 65 ரூபாய்க்கு கொடுன்னு வாங்கி 70 ரூபாய்க்கே விற்பாங்க. 5 ரூபா தான் அவங்களுக்கு லாபம், ஆனால் 500 பீஸ் விற்றுருவாங்க. 33, டெலிவரி. இது அடுத்த மேட்டர். மேலை நாடுகளுக்கு பொருந்தது, இங்கேயும் பொருந்தோம். டெலிவரி டைம் டிஸ்டன்ஸ், எத்தனை மணி நேரம் அவங்க அந்த வண்டியை பயன்படுத்துகிறாங்க, எவ்வளவு தூரம் போகிறாங்கன்னு இருக்குது. அதனால் வண்டியை வந்த உடனே ஓரமாக வைக்காதீங்க, உள்ள பொருளை இறக்கணும். நம்ம ஆர்டர் பண்ண பொருள் முழுக்க உள்ளே வரணும். கசிவோ வேஸ்டேஜோ இருக்கக்கூடாது. கசிவு இருக்கக்கூடாதுன்னா அதில் யாரும் திருடக்கூடாது. அவங்கள வந்த உடனே இறக்கி அனுப்பிச்சிட்டா நமக்கு தான் லாபம். அவங்கள நிறுத்தி வைக்க அவங்க நம்மளை சார்ஜ் போடுவாங்க, இல்லைன்னா நமக்கு சப்ளை பண்ணுறத கடைசி ப்ரிஃபரன்ஸாக வச்சுருவாங்க. ஆக ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆரம்பிப்பதற்கு பொருள் வந்து இறங்குவதிலிருந்து பேக் ரூம்லேருந்து ஃப்ரண்ட் ரூமுக்கு வருவது, விற்பது, அதற்கு பணம் கலெக்ட் பண்ணுவது. சில இடத்துல வாடிக்கையாளர்கள் நம்ம வந்த உடனே அவங்க பக்கத்தில் போய் இது வேணுமா சார், இது வேணுமா சார் அப்படின்னு இல்லாமல் பெர்சுவேஷன் சொல்லுவான். அவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார், இங்கே ஒர்க்கர் என்ன பண்ணணும் அப்படியே நின்று அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு சந்தேகம் வரும், நம்ம பொருள் திருடுறோன்னு பார்க்குறாரான்னு. உண்மையில் அதுக்காக பார்க்கல, நம்ம சரியாக ட்ரைனிங் கொடுக்கல, அதனால் அந்த ஆள் கையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன கேட்க போகிறீங்க அப்படி பண்ணாதீங்க. சும்மா அடுக்கி கிடுக்கி டஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அவர் வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன சார் வேணும்னு போங்க, இதை பேக் பண்ணட்டுமான்னு கேளுங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சுவேசிவ் செல்லி. ஸோ உள்ள பொருள் வந்து இறங்குவதிலிருந்து, கனவு காண்பதிலிருந்து, கருத்தாக மாற்றுவதிலிருந்து, பொருளை விற்று பணமாக வாங்குகிற வரை வியாபாரமே நம்முடைய சிந்தனையாக இருந்தால் ரீட்டைல் பிஸ்னஸ் சில்லறை வணிகத்தில் சில்லறையை அள்ளலாம். நன்றி, வணக்கம்.